ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கத்துடன் நான் உங்கள் மகேஷ். இந்த காணொளியில் நாம் தேனி மாவட்டம் பெரியகுளம் பாலசுப்பிரமணிய சுவாமி ஆலயம் என்று அழைக்கப்படும் அருள்மிகு அறம் வளர்த்த நாயகி சமேத ராஜேந்திர சோழீஸ்வரர் ஆலயத்தினை காணலாம். வாங்க. தேனி மாவட்டத்திலேயே பெரிய கோவில் இது. இங்கு மூலவர் சிவனாக இருந்தாலும் முருகன்தான் பிரசித்தி. எனவே இந்த கோவிலை பாலசுப்பிரமணியர் கோவில் என்றால்தான் பலருக்கும் தெரியும். இந்த கோவில் சுமார் 2000 ஆண்டுகள் பழமையானது. வடகாசிக்கு இணையாக வராக நதிக்கரையில் இந்த கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலை ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்டுள்ளது. திராவிட கலை நயத்துடன் இந்த ஆலயம் கட்டப்பட்டுள்ளது. மூலவர் ராஜேந்திர சோழீஸ்வரர், தாயார் அறம் வளர்த்த நாயகி, தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம், வராக நதி தீர்த்தம். திருவிழாக்கள்: சித்திரை திருவிழா, வைகாசி விசாகம், ஆடிப்பூரம், தைப்பூசம், கந்தசஷ்டி, திருக்கார்த்திகை, பங்குனி பிரம்மோற்சவம் ஆகிய திருவிழாக்கள் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. தல வரலாறு சுருக்கமாக: மன்னர் ராஜேந்திர சோழர் இந்த பகுதியை ஆட்சி செய்து வந்த காலத்தில் வராக நதிக்கரையில் உள்ள அகமலைக்கு வேட்டையாடச் சென்றார். அப்போது அங்கு ஒரு பன்றி தன் குட்டிகளுக்கு பால் புகட்டி கொண்டிருந்தது. மன்னர் தன் அம்பினால் தாய்ப்பன்றியை வீழ்த்தினார். தாயின் நிலை கண்டு கதறிய குட்டி பன்றிகளின் முன்பு முருகப்பெருமான் தோன்றி குட்டி பன்றிகளுக்கு பால் புகட்டி அவற்றின் பசியை போக்கி அருளினார். இதனை கண்ட மன்னர் தான் செய்த பாவத்தை உணர்ந்து முருகப்பெருமானுடைய திருப்பெருமையை உணர்த்தும் விதமாக வராக நதிக்கரையில் இந்த கோவிலை கட்டியதாக தல வரலாறு கூறுகின்றது. பிரார்த்தனைகள்: இங்கு உள்ள பிரம்ம தீர்த்தத்தில் நீராடி முருகனை வணங்கிட தீராத வியாதிகளும் தீரும் என்பது ஐதீகம். நேர்த்திக்கடன்: சுவாமிக்கு வஸ்திரம் சாத்தி அபிஷேகம் செய்து அர்ச்சனை பூஜைகள் செய்து நேர்த்திக்கடன் நிறைவேற்றி கொள்கின்றனர். இந்த கோவிலில் மட்டுமே மூலவர் அம்பாள் முருகனுக்கு தனித்தனியாக கொடிமரம் பலிபீடம் அமைந்துள்ளது. மன்னர் ராஜேந்திர சோழர் முருகப்பெருமானுக்காக இந்த ஆலயத்தினை கட்டியுள்ளார். 6 முகங்களுடைய முருகப்பெருமான் தன்னுடைய
துணைவியார் வள்ளி தெய்வானை ஆகியோருடன் இந்த கோவிலில் காட்சி தருகிறார். இந்த முருகப்பெருமானின் சிலையானது பூமியை துளைத்து கட்டப்பட்டிருக்கிறது. முருகன் சன்னதிக்கு எதிரே அமைந்துள்ள மயில் மண்டபத்தின் மேல் பகுதியில் 27 நட்சத்திரங்கள், 12 ராசிகள் பதிக்கப்பட்டுள்ளது. இங்கு மரணத்தை வென்ற மிருத்யுஞ்சரின் சன்னதி இருப்பதால் அதிக அளவில் 60 மற்றும் 80 திருமணங்கள் நடத்தப்படுகின்றது. ஆலய அமைவிடம். தேனியிலிருந்து வத்தலகுண்டு செல்லும் சாலையில் பெரிய குளம் எனும் ஊரில் இந்த ஆலயம் அமைந்துள்ளது.